நீலகிரி மாவட்டம் ஊட்டி குளிசோலை பகுதியில் சுமார் 400க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. அப்பகுதியில் இருந்து சுமார் 50க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் ஊட்டியில் உள்ள பல்வேறு பள்ளிகளில் படித்து வருகிறார்கள். ஊட்டி அரசு பேருந்து காலை 8 மணிக்கும் மாலை 5:15 மணிக்கும் குளிசோலை பகுதிக்கு வந்து சென்று கொண்டிருந்த நிலையில் தற்போது அரசு பேருந்து குறிப்பிட்ட நேரத்தில் வராமல் முன்னதாகவே வந்து செல்வதால் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் குறிப்பிட்ட நேரத்தில் பள்ளிகளுக்கு செல்ல முடியவில்லை என அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். எங்களுக்கு எங்கள் ஊரில் வந்து பஸ் தாங்க ரொம்பவுமே பிரச்சனை. ஸ்கூல் பசங்களுக்கு ரொம்ப இம்சை. காலையில் 7:30 மணிக்கு பஸ் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. 8 மணிக்கு எடுக்க வேண்டிய பஸ்ஸு 7:30 போயிடுது. சாயங்காலம் வந்து எல்லா பசங்களுக்கும் 5:50 தான் ஸ்கூல் விடுறாங்க. ஆனால் வந்து பஸ் வந்து டிப்போலேருந்து 5:30 எடுக்க வேண்டிய பஸ்ஸை வந்து 4:50 எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, இல்லை 5 மணிக்கு வந்துடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட பஸ் பசங்க இருக்காங்க, அந்த பசங்க வந்து அங்கிள் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னானே பஸ் வந்துடுது. மற்ற ஸ்டூடெண்ட் வந்தாங்களா வரலையானலாம் பார்க்கறது இல்லை. அவங்களுக்கு ஒரு சில இதை முட்டு வச்சுட்டு வந்துடுறாங்க. இங்கே வந்துட்டு நாங்கள் காலையிலையும் கேட்குறோம், ஏங்க நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோமே டிப்போக்கு, நீங்கள் ஏங்க 7:30 எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் சிரிச்சிட்டு போகிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா பஸ்ஸில் விட பெயிண்டிங் போயிருதாம்மா, அப்புறம் பக்கத்தில் இருக்கிற செடி மரங்கள்லாம் வெட்டுங்கன்றாங்க. அதெல்லாம் எங்கள் வேலைங்களா? எங்களுக்கு வந்து பஸ் ரொம்பவே பிரச்சனையாக இருக்குது எங்கள் ஊரில் வந்து. முதல்ல வந்து 8 மணிக்கு எடுத்துகிட்டு இருந்தாங்க, இங்கே 10:30 ஒரு ட்ரிப் இருந்தது, 3:30 ஒரு ட்ரிப் இருந்தது, அப்புறம் 5:30 ஒரு ட்ரிப் இருந்தது, சாயங்காலம் 6:30 ஒரு ட்ரிப் இருந்தது. இப்போ எல்லாமே கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிட்டு இப்போ காலையில் 7:40 குளி சொல்ல தாண்டி பஸ் போயிருது. அங்கே வந்து 5:00 to 5:30 இருக்கும்போது பஸ் வந்துடுது. எல்லா பஸ் எல்லா ஸ்கூல்லேருந்து பசங்க வராங்க, ஆனால் வந்து என்னன்னா எல்லா பசங்களையும் பஸ் விட்டுறாங்க. ரொம்ப சிரமமாக இருக்குது பஸ் இது. கொஞ்சம் தயவு செஞ்சு இந்த பஸ்ஸை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க. மேலும் தங்கள் பகுதியில் சாலை குண்டும் குழியுமாக காணப்படுவதாகவும் ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு சாலை சேரும் சகதியுமாக காணப்படுவதால் மழைக்காலங்களில் சாலையை பயன்படுத்த முடியாத சூழல் உள்ளதாகவும். நாங்கள் வந்து இங்கே 60 வருஷமாக இருக்கிறோம். நகராட்சிக்காரரும் செய்கிறதில்ல, பேரூராட்சிக்காரரும் செய்கிறதில்ல. தண்ணி கேட்டாலும் எங்களுக்கு ஓட்டு போட்டிங்களான்னு கேட்குறாங்க, ரோடு கேட்டாலும் எங்களுக்கு ஓட்டு போட்டிங்களான்னு கேட்குறாங்க. அவங்க ஓட்டு வாங்குற வரைக்கும் தான் இங்கே வராங்க. ஓட்டு வாங்குறது வந்து எதுவுமே செய்கிறதில்ல, எந்த வசதியும் செய்கிறது. ரோட்டு வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை, எதுவுமே கிடையாது எங்களுக்கு. அதனால் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும். கவுன்சிலர்கள் எதுவுமே செஞ்சு தரதில்லை. நடைபாதை அருகில் 3 கால்வாய்கள் ஓடுவதாகவும் அதனை கடந்து செல்வதற்கு மரங்களை கொண்டு தற்காலிகமாக பாலம் அப்பகுதி மக்களே அமைத்து கொண்டதாகவும் கூறும் அவர்கள். என் பேர் சி சீனிவாசன், சார். 60 வருஷமாக இருக்கிறேன். இந்த நடைபாதையில் தான் குழந்தைங்க ஸ்கூல் போகிற குழந்தைங்க வயசானவங்க எல்லாருக்கும் நல்லது கிடைக்கணும். இந்த நடைபாதை இல்லாதனால குழந்தைகளுக்கும் ஒரு சாவாச்சினாலும் ஒரு நல்லது கிடைச்சதுனா போகிறதுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது. இது செஞ்சதற்கு தங்கள் பகுதியில் குடிநீர் பற்றாக்குறை உள்ளதாகவும் சில மாதங்களுக்கு முன்பு பெயரளவில் குடிநீர் குழாய் அமைக்கப்பட்டதாகவும் ஆனால் அதில் இதுவரை தண்ணீர் வருவதில்லை எனவும் தெரிவிக்கின்றனர். பைப் போட்டாங்க, வந்து பார்க்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை, தண்ணியே சுத்தமாக இல்லை. நாங்கள் மழை தண்ணி தான் கொண்டு வரக்கு எங்கேயும் தண்ணி யாரும் விடுறதுக்கு இல்லை. நாங்கள் போய் அந்த கோயிலுக்கு கிணத்துல போய் ஆகா தண்ணி தான் கொண்டு வரணும். தண்ணி தான் எங்களுக்கு மெயின், ரோடு மெயின். ரோடு சரியில்லை, மோரியெல்லாம் எதுவும் இல்லை, மோரி எடுத்தா தான் ரோடு நல்லாயிருக்கும். இதனால் அப்பகுதியில் மிகுந்த குடிநீர் பற்றாக்குறை உள்ளதாக கூறுகின்றனர். இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை மனு அளித்தும் இதுநாள் வரை அதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் தற்போது வரை அப்பகுதியில் அடிப்படை வசதிகளை யாரும் செய்து தரவில்லை எனவும் கூறும் அவர்கள், தங்கள் பகுதி பணிகளை செய்ய வேண்டியது ஊட்டி நகராட்சி நிர்வாகமா அல்லது தொட்டப்பட்டா ஊராட்சி நிர்வாகமா என குழப்பமும் உள்ளதாக தெரிவித்தனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு அடிப்படை வசதிகளை செய்து தருமாறு கோரிக்கை வைத்துள்ளனர். ராகம் டிவி.